Hi friends, welcome to Visible Channel. Ellarum eppadi irukkeenga? Hope you all doing good. And neenga innum nama channel subscribe pannaama paathirundinga appadina marakkama subscribe pannirunga. Pakkathula irukka bell button ayum click pannirunga. And innikku indha video la enna paakka porom appadina surveying, chain surveying la irukkakoodiya third problem da paakka porom. So chain surveying and surveying pathina matha videos oda link description box la koduthiruken. Marakkama check panni paarenga. Let's get into the video. இதுவரைக்கும் ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் ப்ராப்ளம் நம்பர் ஒன்று தான் வந்து ரொம்ப பேசிக்கானது. அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ப்ராப்ளம் நம்பர் த்ரீ பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ 30 meter செயின் வாஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points. அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு 30 meter செயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. த செயின் வாஸ் டெஸ்டட் பிஃபோர் ஸ்டார்டிங் த சர்வேயிங். சர்வே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து செயினை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் ஃபவுண்ட் கரெக்ட். சர்வேயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செயின் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கு. கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, எரர் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ எரர் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜீரோ எரர் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் செயினிங் 1500 meter த செயின் வாஸ் ஃபவுண்ட் டு பி 0.02 meter டூ லாங். 1500 meter வந்து செயினிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செயின் வந்து எவ்வளவு டூ லாங்காக இருந்திருக்கு அப்படின்னா 0.02 meter டூ லாங்காக இருந்திருக்கு. ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் செயினிங் அ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 meter த செயின் வாஸ் ஃபவுண்ட் டு பி 0.4 meter டூ லாங். அன்னைக்கு வந்து 2500 meter வந்து செயினிங் பண்ணியிருக்காங்க, சர்வே வந்து பண்ணியிருக்காங்க 2500 meter. ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து 2500 meter கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளவு எரர் இருந்திருக்கு அப்படின்னா 0.04 meter டூ லாங்காக இருந்திருக்கு. அப்படின்னா ஃபைண்ட் த ட்ரூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ ஃபைண்ட் என்னது, ட்ரூ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருந்திருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2500 meter. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து 30 meter செயினை வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வே லைனை 30 meter செயின் வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே வந்து எந்த எரருமே இல்லை, ஜீரோ தான் எரர் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ரெண்டாக பிரித்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 0 to 1500 meter வரைக்கும் ஒரு கேஸ், ஓகேவா? அடுத்து 1500 meterலேருந்து 2500 meter வரைக்கும் செகண்ட் கேஸாக பிரித்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே எரர் எதுவுமே இல்லை, ஜீரோன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1500 meterில், ஓகேவா? ஸோ 1500 meterில் எவ்வளோ எரர் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.02 meter வந்து டூ லாங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டூ லாங் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே 1500 இருக்குது அப்படின்னா ட்ரூ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1500 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து க்ளூ வேர்டு. நெக்ஸ்ட்டு 2500 meter முடித்ததுக்கப்புறமா எவ்வளவு எரர் இருந்திருக்கு அந்த செயினில் அப்படின்னா 0.04 meter டூ லாங்காக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2500 meter அப்படிங்கிறது தான் எண்டு பாயிண்ட், அங்கே 0.04 meter டூ லாங்காக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிவன் டேட்டா. இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் தியரியாகவே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கிவன் டேட்டா எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செயின் லென்த்து வந்து கேபிட்டல் எல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 meter கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த செயின் வாஸ் கரெக்ட் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் பிகினிங், எண்ட் ஆஃப் த ஒர்க், எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். 0.02 meter டூ லாங் ஆஃப்டர் மெஷரிங் 1500 meter. 1500 meter முடிச்சதுக்கப்புறம் 0.02 meter டூ லாங்காக இருந்திருக்கு. அடுத்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2500 meter, 0.04 meter டூ லாங் ஆஃப்டர் மெஷரிங் 2500 meter. ஸோ இது எல்லாம் தான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ், அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ ஃபைண்ட். டூ ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ், கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ ட்ரூ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கேஸ் ஒன், கேஸ் டூ ரெண்டு தான் பிரித்து செய்ய போகிறோம். ஓகேவா? அதில் கேஸ் ஒன் வந்து 0.0லேருந்து 0 meterலேருந்து 1500 meter வரைக்கும். ஓகேவா? ட்ரூ லென்த் எல் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து கேஸ் ஒன் கேஸ் டூ இருக்கிறதுனால நான் எல் ஒன் எல் டூ அந்த மாதிரி எழுதியிருக்கேன்.
So L1 oda formula enna appadina normala true length ku formula enna L dash by L into ML. Idhula vandu case 1 abingiradanal ella edathilay 1 appdin na add panirken. Okay va. So ipo vandu average error calculate panirka porom. Calculate panna porom. Yen appadina anga vandu starting abindra oru word vandirukku illaya adanal. So in the average error calculate pannradhukku 0 meter la evlo error irundhuchu and 1500 meter la evlo error irundhuchu idranne first note panni ezhudhikkanum. So rendu value nama ezhudradanal divided by 2. Okay va. So ipo 0 meter la vandu evlo error irundhuchu appadina 0 da. 1500 meter la vandu 0.02 meter irundhathu. Okay va. So rendu value nama add pannirukom adanal divided by 2. So idha solve pannom appadina namakku 0.01 meter appdinu kadaikum. इदा वंदु E1, okay वा? Next, incorrect length of the chain, L dash कंड़ पिड़िके पुरों, okay वा? So, incorrect length अब्डिंगरदु, इप्पो वंदु case 1 इल्लेया, अधनाल दा L1 नु पोट्रुकें, L dash 1 नु पोट्रुकें, okay वा? Normal, L dash कु formula इन्नदु, L plus E. So, इदु case 1 अब्डिंगरदु, E1 अब्डिनु mention मनी इरुकों, वेरा वनु कड़े यादु. So, L कु वंदु 30 meter, plus E dash, sorry, E वंदु नम इंगे कंड़ पिड़िछुदु, 0.01 meter. இதிரண்டே ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு L டாஷ் என்ன கிடைக்கும் அப்படினா 30.01 மீட்டர் அப்படினு கிடைக்கும் சோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரூ லெந்த் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் சோ L டாஷ் வந்து 30.01 டிவைடட் பை L ஓட வேல்யூ 30 இன்டு ML வந்து 1500 மீட்டர் இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1500.50 ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கத சால்வ் பண்ணிட்டு அத வந்து 1500 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கேஸ் 2 So, case 2 அப்படிங்கிறது 1500 மீட்டர்ல இருந்து 2500 மீட்டர் வரைக்கும் பார்க்க போறோம் சோ இது எவ்வளவு இருக்கும் அப்படினா 1000 மீட்டர் இருக்கு ஓகேவா சோ இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க சோ ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து 0.02 மீட்டர் அதான் நம்ம எரர் கால்குலேட் பண்றதுக்கு எழுதி இருக்கேன் 0.02 மீட்டர் + 0.04 மீட்டர் டிவைடட் பை 2 சோ இது ரெண்டே ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 0.03 மீட்டர் வந்து एवरेज ஆன எரர் கிடைக்கும் Next, incorrect chain length, L dash 2 கண்டு பிடிக்கப் போம், 30 plus 0.03 meter. Okay, wow. So, இதிரண்ணே add பண்ணும் அப்படினா, நமக்கு L dash 2 கடைச்சிரும், எவ்வளவு அப்படினா, 30.03 meter அப்படின் கடைக்கும். So, இப்பன வந்து, நம்ம true length எவ்வளவுக்கு கண்டு பிடிக்கப் போம் அப்படினா, remaining distance குதான். So, 2500 minus 1500. Okay, wow. So, இது minus பண்ணும் அப்படினா, நமக்கு 1000 கடைக்கும், அதான் வந்து ML. இப்போ ட்ரூ லெந்த் கண்டுபிடிக்க போறோம் இந்த 1000 மீட்டருக்கு தான் வந்து நம்ம ட்ரூ லெந்த் கால்குலேட் பண்ணப் போறோம் சோ L டாஷ் வந்து 30.30 நம்ம இப்ப கண்டுபிடிச்சது L அப்படிங்கிறது 30 மீட்டர் இன்டு 1000 வந்து ML மெஷர் லெந்த் இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அதான் சோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு 1001.00 னு கிடைச்சிருக்கு இங்க 2 லாங் னு கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து ஆக்சுவலா மெஷர் லெந்த் எவ்வளவு 1000 இருந்துச்சு சோ இப்ப கண்டுபிடிச்சது ட்ரூ லெந்த் எவ்வளவு அப்படினா 1001 அப்ப நம்ம சால்வ் பண்ண மெத்தட் வந்து கரெக்ட் ஓகேவா சோ ட்ரூ டிஸ்டன்ஸ் சோ ரெண்டு பாயிண்ட் கேட்டில இருக்கு ட்ரூ டிஸ்டன்ஸ் டோட்டல் ட்ரூ டிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ 0 ல இருந்து மொத்தம் 2500 இருந்துச்சு சோ 1500 ரிமைனிங் 1000 அப்படின ரெண்டு இத பிரிச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம் ஓகேவா சோ 1500 இருந்த இடத்துல எவ்வளவு இருந்தது அப்படினா 1500.50 உம் 1000 இருந்த இடத்துக்கு 1001 உம் கிடைச்சிருக்கு இது ரெண்டே ஆட் பண்ணனும் சோ ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஓவர்ஆலா ட்ரூ டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிரும் ஓகேவா ஓவர்ஆல் ட்ரூ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படினா 2501.50 அப்படினு கிடைக்கும் ஓகேவா சோ இது டோட்டலா எவ்வளவு இருந்தது 2500 இருக்கு இருந்துச்சு நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன அப்படினா 2501.50 னு கிடைச்சிருக்கு அப்ப நம்ம சால்வ் பண்ண மெத்தட் வந்து கரெக்ட்டான மெத்தட் ஓகேவா सो இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம வி சிவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू फॉर वाचिंग